மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே, எந்த நேரத்தில் என்னை கோமன் ஆகுத்தீங்க? இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு பிறந்துகிறாரு கதிரானந்த. அதனால கட்சினால பொழைச்சிங்க, கொள்ளை அடிக்கிறீங்க. 30,000 கோடி பொய்யா எவனோத்த போன்ல பேசி பண்ணா, இது வரைக்கும் 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு மணல் கொள்ளையில துரைமுருகன். மிக விரைவில் எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன். வேலூரை பொறுத்தவரைக்கும் துரைமுருகன் அவர்கள் வந்து பெரிய லாபி பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய அளவுல வந்து மணல் கொள்ளையில முக்கியமா வந்து ஈடுபட்டு பெரிய அளவுல சொத்து சேர்த்திருக்காருன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க இந்த குடியாத்த குமரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துணை கொள்கை பரப்பு செயலாளராக உண்மையாலுமே இன்னைக்குதான் வந்து குடியாத்தன் குமரன் அவர்கள் அவருடைய கொள்கையை திமுகவுடைய கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு செயலாளராக மாறியிருக்கிறார். டிஎம்கே உடைய கொள்கை என்ன? கொள்ளை அடிக்கிறது. எவனாவது அதாவது வந்து அடுத்தவன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை புடுங்கிக்கிறது, இதுதான் அவங்களுடைய கொள்கையாவே வச்சிருந்தான். இன்னைக்கு வந்து அது உண்மைங்கிறத வந்து இவர் வந்து ஒப்புக்கொண்டிருக்கார். அதுவும் இல்லாம 60,000 கோடி எப்படா நீங்க என்னடா 30,000 கோடி எங்க தலைவர் அடிச்சிருக்காரு 60,000 கோடி அப்படின்னு உண்மையை வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. இது வந்து மிகவும் தீவிரமா வந்து இடியில இருந்து எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாம இடி பாத்தீங்கன்னா நேத்து வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க கதிரானந்த் அவர்களுக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இடி வந்தாலோ இல்ல வந்து சிபிஐ வந்தாலோ முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாத்தீங்களா இந்த இதுதான் பாசிச பிஜேபி அப்படிம்பாரு. இதுக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அவருடைய சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அவர் கட்சியை பத்தி சொல்லியிருக்காரு, அவருடைய கொள்கைகள்ல என்னென்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த 60,000 கோடி சம்பாதிச்சது மக்களுடைய வரிப்பணத்தை எங்கேயோ ஏற்கனவே மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு. இந்த பணம் எல்லாமே எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்க அப்படின்னா ரோட்டோரம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வீடே இல்லாம பசி பட்டினியில தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணம் அதை கொள்ளையடிச்சு மிகப்பெரிய ஒரு குடும்பத்துக்காக இவங்கெல்லாம் ஒரு அரணா ஒரு பினாமியா செயல்பட்டு இருக்கிறாங்க. இது இன்னைக்கு கண்கூடா எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது கண்கூடா இன்னைக்கு நிரூபிக்க. கண்டிப்பா அவர் ஏற்கனவே ஒரு ஆடியோ வந்தது மணல் அவர் பொதுப்பதவித்துறை அமைச்சரா பதவியேற்றோன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மணல் மாஃபியா எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கிற ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஆடியோக்கள் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா ஆதாரங்கள் இல்லாம அவர் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி எகெயின்ஸ்ட் பண்ணி அவருக்கு என்ன நடக்கும்னு தெரியும். டிஎம்கே பத்தி முழுமையா தெரிந்த ஒரு நபர் அவர். டிஎம்கேல சாதிக் பாசாக என்ன நடந்ததுங்கிறது அவருக்கு தெரியும். அப்படியெல்லாம் இருந்தும் தனக்கு இந்த மாதிரி நடக்க போகிறது நடந்தாலும் நடக்கும்னு தெரிஞ்சும் அவர் அதை சொல்றாருன்னா கண்டிப்பா ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டார். அதனால துரைமுருகன் அவர்கள் பத்திய வீடியோ ஆடியோக்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கும். அதை வந்து நான் சொன்ன மாதிரி மத்திய படை வந்து இதை முழுமையாக விசாரிச்சு என்னவா இருந்தாலும் சரி தக்க தண்டனை பெற்றுதான். இதில் என்னன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு குடியாத்தன் குமரன் அவருக்கு ஏதாவது பங்கு வரலன்னு நினைக்கிறேன். கொள்ளையடிச்சதுல ஏதாவது பங்கு கிடைக்காம இருந்திருக்கும். இல்லைன்னா டிஎம்கேக்கார அவ்வளோ சீக்கிரம் வந்து காட்டி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு காட்டி கொடுக்குறான்னா அவனுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அது எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் முழு முதல் காரணம்.